Di ini ya, kali kali ini. Sejauh di film, todarin, danusunadikom, audio beli itu ke, anda rekom, ane berkom, in kali mana kom. Mulailah, nanggalah tayari pelari ke, karena jenala, inggal tayari pelari pati, selalu undi karami mulailah. சத்யஜோதி தியாகராஜன் என்பவர் யார் என்பது தமிழ்நாட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய குரு யாரு, அவருடைய பள்ளி எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பள்ளியிலிருந்து வந்தாலும் சத்யா மூவிஸ் ஆர் வீரப்பன் சார், எம்ஜிஆர் சார் அவங்களோடலாம் பழகி அந்த சினிமா துறையை கலைத்துறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர்களில் ஒருவர். அவரை பின்பற்றி தான் நாங்கள் எல்லாம் படமெடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அவரை பின்பற்ற முடியவில்லை. அவருடைய பொறுமை, அவருடைய தைரியம், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய கருத்து, அதாவது டேபிளில் போனால் எப்போ போகலாம், ஆஃபீஸில் போனால் ஒரு 15 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். என்னென்னா டிஸ்கஷன் அது பண்ணிக்கிட்டே இருப்பார். சாதாரண சீரியலாக இருந்தால் கூட அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ரொம்ப நேர்மையானவர். அவர் காசை யாரும் எடுக்க விட மாட்டார். அர்த்தவிர காசை அவர் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நேர்மையாளர். இப்போல்லாம் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனைகள். ஆனால் 2000s அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இந்த இண்டஸ்ட்ரியை நடத்தையில் எப்படி தயாரிப்பாக இருந்தது, நிர்வாகங்கள் படங்கள் எப்படி ஓடியது, அப்போது நான் அவருடைய செயலாளராக அவருடன் பணியாற்றினேன். ஒரு சிறிய பிரச்சனை, ஒரு 3000 ரூபா பிரச்சனை வந்தது. அதற்காக அந்த ஸ்டாஃப் மேலே நடவடிக்கை எடுத்து போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் அதை நிவர்த்தி பண்ணார். அந்த அளவுக்கு நேர்மையானவர், அப்படிப்பட்டவர். அவர் படத்தை எப்படி எடுப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். மிகவும் சிக்கனமாக பிளான் பண்ணி எப்படி எப்படி எடுக்கணும், எந்தெந்த நாள் காட்சிட்டு எது வரலைன்னா ரொம்ப கோவப்படுவார். வந்தால் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள அழைச்சிட்டு போவார். ஒரு காலத்தில் துப்பாக்கி வச்சுட்டு படம் எடுத்தோம்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரை. ஒன்று குற்றாலிங்க வாசார் யாருன்னு சொல்லுவாங்க. யாராவது ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில் பிரச்சனை பண்ணால் துப்பாக்கி எடுத்து மேலே டேபிளில் வைப்பாராம். இவரை வந்து நான் பார்த்ததே இல்லை. இவர் பையில் எப்பவும் துப்பாக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால எந்த ஆர்டிஸ்ட்டும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணதும் கிடையாது. அவர் படம் சொன்ன டேட்டில் வந்திருக்கு. அது மாதிரி ஒரு அருமையான தயாரிப்பாளர் அவர் எடுத்திருக்கின்றார். அவர் படம் ஓடினால் எங்களுக்கெல்லாம் எல்லார் படமும் ஓடின மாதிரி சந்தோஷம். சினிமாவில் இருக்கிறதுலே பழைய தயாரிப்பாளர்களில் ஒரு 2-3 பேர்கள் அவர் ஒருத்தர் தான். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நிப்பாட்டி விட்டன. ஸோ அந்த பெரிய நிறுவனங்களில் இவர் ஒருவர் தான் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருடைய நிறுவடி வாழ்ந்து அவருடைய பையங்கள், அவருடைய தம்பி எல்லாரும் சேர்ந்து இந்த நிறுவனத்தை பெரிய நிறுவனம் ஆக்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்து சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த படத்தின் இயக்குனர் பிரபு சாலமன், மிக நேர்மையானவர், உழைப்பாளி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. திருப்பி திருப்பி அவரை நான் புகழ்கிறதுக்கு இது இல்லை. ஆனால் அவருடைய திறமையை பார்த்து நான் வந்து மைனா ரிலீஸுக்கு அப்புறமா முன்னாடியாக நினைக்கல. அட்வான்ஸ் கொடுத்தேன் 2 லட்சம் ரூபா ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்டு. அது சில காரணங்களால் அது அந்த படத்தை எடுக்க முடியவில்லை. அவர் திருப்பி ஒரு நாள் கொடுத்துட்டாரு. எடுத்திருந்தால் அந்த படமும் என் பட வரிசைகளில் ஒரு வெற்றி படமாக இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய டைரக்டர், மிக திறமையானவர். இது மாதிரி தம்பி தனுஷு, தனுஷை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்று நம்ம தமிழ் திரையுலகத்துக்கே ஒரு பெரிய இந்தியா லெவலில் ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தம்பி. அவருடைய படங்கள் சிறு வயதிலிருந்து, அவ அப்பாவும் நானும் ரொம்ப பழக்கம். அதனால் சிறு வயதிலேருந்து தனுஷும் அண்ணன் எல்லாரையும் எங்களுக்கு தெரியும்.
காதல் ஜாதின்னு பற இந்த பையனை வச்சிருக்கையில் ரொம்ப பழக்கமானவர். அவர் நடிச்சிருக்காருனாவே அவருடைய வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால் இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும். அடுத்து கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷையும் எங்கள் கம்பெனியில் தான் அறிமுகப்படுத்தினோம். இது என்ன மாயங்கிற படத்தில் அதில் வந்து பிரியனுடைய அறிமுகம். அவருடைய ஹஸ்பண்ட் என் பையன் விஜய் தயாரித்த இது என்ன மாயத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்தினோம். இன்றைக்கி தமிழில் ஒரு பெரிய ஹீரோயினியாக இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு இதில் நடித்திரு இமான் சார், அவர் மியூசிக்கை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இமான் அண்ணாச்சி, சின்னி ஜெயந்தி மற்றும் எல்லா நடிகர்களும் சிறப்பான நடிகர்களாக நடித்திருக்கிறார்கள். ஆகவே தெரிய முடிச்சிடறேன். இந்த வெற்றி படத்தை வெற்றி படமாக ஆக்குவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் அரங்கில் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் காலை வணக்கம். இதில் நிறையா ப்ரொடியூசர்ஸ் இன்வால்வ்டு. சத்யஜோதி தியாகராஜன் சார், ஃபஸ்ட்டு டைம் சாரோட சன்ஸ் செந்தில் சார், அர்ஜுன் சார் இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய மனதார வாழ்த்துக்கள். நிறைய தொடர்ந்து தொடர் வெற்றிகள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் பிரபு சாலமன் சார், ரொம்ப 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 நேர்மையான மனிதர். கும்கி படத்தில் நானும் இன்வால்வ் ஆனதில் ரொம்ப பெருமைப்படுறேன். அதில் சொல்கிறப்ப சொல்லுவார் லிங்குசாமி என்ன, கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பக்கம் எக்ஸஸ் ஆகிடுச்சு அவர் போட்டிருந்த ஃபர்ஸ்ட் காப்பியில். ஒரு வார்த்தை கூட எனக்கு இது எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லாமல் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொன்னதாக சொல்லுவார். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர், தன் தொழிலை ரொம்ப நேசிக்கிறவர். படத்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா வரணும்னு எப்போ ஆசைப்பட்டு படத்துக்காக எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு இயல்புடையவர். அவருக்கு இந்த நேரத்தில் இது மிகப்பெரிய, எப்பவுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்குவார். ரொம்ப சாதாரணமாக ஒரு கதை வந்து அவருக்கு ஓகே பண்ணவே மாட்டார். பயங்கர காம்ப்ளிகேஷன் இருக்கும். மைனா ஆகட்டும், கும்கி ஆகட்டும், எல்லா படங்களுமே கதல் ஆகட்டும், பயங்கர காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்டாக இருக்கும். நிறைய சிஜி இருக்கும், கடின உழைப்பு இருக்கும், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய அயரா உழைப்பு இந்த படத்துலேயும் தெரியுது. அது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ப்ளஸ் தனுஷ் சார், தனுஷ் சாருடைய நீங்கள் எப்படி ஃபேன்ஸோ அதே மாதிரி நானும் ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன். ப்ளஸ் அவர் ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர். அவருடைய படங்கள் காக்கா முட்டை ஆகட்டும், நானும் ரவுடிதான் ஆகட்டும், எல்லாம் வித்தியாசமான படங்கள். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ டென்ஷனில் இவ்வளோ வேலைகள் வச்சுட்டு எப்படி அதுக்கு நேரம் ஒதுக்குறாரு, தயாரிப்பு கதை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அது ப்ரொடக்ஷன் பார்க்குறது எப்படி அவருக்கு நேரம் அமைதுன்னு தெரியல. அவ்வளோ கடின உழைப்பு, மிகச்சிறந்த நடிகர், ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய உழைப்பு இந்த படத்தில் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கு தொடர்ந்து வெற்றிகள் வந்துகிட்ருக்கு. இதுவும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். கீர்த்தி சுரேஷ் பயங்கர லக்கி ஹீரோயின். கண்டிப்பாக அந்த வெற்றி இதிலும் தொடரும். ப்ளஸ் தம்பி ராமையா அண்ணன், சினி ஜெயந்த் அண்ணன் மற்றும் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற டெக்னீஷியன்ஸ், இமான் சார், அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம். இப்போ ரீசெண்டாக வர்ற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஆல்பமாக அவருக்கு அமைஞ்சிட்ருக்கு. இந்த படமும் அமையும். ப்ளஸ் படத்தோட கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே யுகபாரதி அண்ணன், எல்லாம் வந்து மிகப்பெரிய கடின உழைப்பு கொட்டியிருக்காங்க. இது மிகப்பெரிய வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இசை நிகழ்ச்சி வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையை சார்ந்த ஊடகத்தார்ந்த நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுஷ் சாரை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லி ஆகணும். இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஸோ ஸ்டில்ஸு பார்த்தேன். ஸ்டில்ஸு பார்த்த உடனே பார்த்தா எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொல்லாரம் படத்தில் எப்படி தனுஷ் சாரை பார்த்தோமோ அதே மாதிரி அதே இளமையாக இருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த பொண்ணுக்கு. ஏன்னா பொல்லாதனோட படத்தில் தான் ஆக்சுவலாக வந்து புலீஸில் ஆக்குனேன். அதுக்கு தனுஷ் சாருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனுஷ் சார்ட கேரக்டர் என்னென்னா, அவர் படத்தில் எந்த கேரக்டர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டர் அப்படியே அடாப்ட் ஆகிடுவார். உங்களுக்கு வந்துட்டு நீ பொல்லாதன எடுத்துக்கங்க, அடுகளை எடுத்துக்கங்க, அந்த கேரக்டர் லீ கட்டி இருக்கோம். அதே மாதிரி நான் ஆக்சுவலாக வந்து
Benny Mill studio ada kan boleh ekselah, boleh baca ekselah. Abang saya sama mbak Danu saya baca. Ya seperti anda kerja kerja, ada yang mana kerja orang sarjana kan kerja seperti. Lunch itu mbak dia ada yang mana kerja. Soal evening pack up bagi orang hari itu mbak dia, nana kerja tour involvement orang. Adalah ada orang orang itu orang dulu beti ikut ikut kerja. So Abang saya sama saya ada pelanggan, nana orang pelanggan yang orang mana kerja, King orang pelanggan, nana ada orang swami mana kerja. Rambo sang test tool orang ekner, orang dedicated orang pelar. So in the padam thodari oru maavarum vetti adaiya vendum endru ellam ulla irani vendi kelkiren indha padathil paniyaatti anaivarkkum yan nandri theriyithukoliren eppume na pesuvadha konja sentiment kooda irukum oru sentimentana situation la pesuvaren Sathya Jyothi Thyagarajan avargalum Saranan avargalum enakku 30 aandu kaalamaga theriyum enudaiya kilakku vasal avargal illamal illai ஒவ்வொரு படமும் வந்து அவங்க தயாரிக்கும் போது ஃபுல்லாக உட்காந்துருவாங்க என்னதான் கதையில் என்னென்னதான் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமா அப்படி போட்டு ஒரு டைரக்டரை உருக்கிடுவாங்க ஆனால் அந்த விஷயம் இவர்கிட்ட நடக்கலைன்னா இவரே தனிப்பட்ட முறையில் ஒரு மிகச்சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காரு இந்த படத்தோட புதிய தயாரிப்பாளர்களாக செந்திலும் அர்ஜுனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சதி ஜோதி நிறுவனத்தோட இளைய தலைமுறை தயாரிப்பாளர்கள் அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் நான் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம் ஜெமினி எல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்தது இப்போ இல்லை ஆனால் சத்ய ஜோதி இருக்கே அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வருஷம் ஒரு படம் நிச்சயமாக ஒரு பெரிய படத்தை பண்ணணுன்றது என்னுடைய ஆசையை தெரிவிச்சிருக்கேன் தெரிவிச்சுக்கிறேன் பிரபுசாலமன் ஒரு மிகச்சிறந்த மனிதர் அதாவது ரொம்ப உண்மையான ரொம்ப நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதர் நான் ரொம்ப வியப்பதுண்டு ஏன்னா சில டைம் நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் என்னை நடிக்க வச்சுருக்காரு கூடும்போது ரொம்ப முக்கியமான கேரக்டர் உங்கள் கேரக்டர் தான்ட்டாங்க ட்ரெயின் வரும்போதெல்லாம் நான் இருப்பேன் அவ்வளோதான் அது எந்த கேரக்டர்ன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க ட்ரெயின் ஃபுல்லாக நான் இருப்பேன் நான் இல்லாமல் ட்ரெயின் இல்லை தனுஷை விட பெரிய கேரக்டர் என்ன ஒருத்தர் சத்தத்தையே காணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தனுஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா என் தம்பி என் மனைவியோட ஊர் என் அன்பு சகோதரர் கஸ்தூரி ராஜாவுடைய அன்பு பிள்ளை ரஜினி விட நல்லா ஃபைட் பண்ணக்கூடியவர் கமலை விட நல்லா நடிக்கக்கூடியவர் அவ்வளோதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வந்து ஏதோ ஒரு வாய்ப்புக்காகவே நான் அதுவும் சொல்கிறேன் உனக்கு அல்வா கொடுக்கறதுக்காக எல்லாம் இல்லை உண்மை அது அதை ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி இளைய சூப்பர் ஸ்டார் எல்லா தகுதிகளும் இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவிலேயே உண்மையான யதார்த்தமான ஒரு நடிகர்னா தனுஷ் தான் அவரை போல ஒரு நடிகர் உருவாவது கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு இளைஞனும் தனக்குள்ள ஒரு தனுஷை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த உண்மை நான் எங்கே போனாலும் நிறைய பசங்களை பார்க்கும்போது தனுஷ் சார் மாதிரியே ஒரு ஸ்டைலை பண்ணிட்டு யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார் குட் ஒரு மிகச்சிறந்த ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் ஒரு முன்னோடியாக நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி கதாபாத்திரங்களை நீங்கள் எடுத்து செய்யணும் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கிறேன் இந்த படத்தோட இன்னைக்கு கதாநாயகன் நம்ம அன்பு தம்பி அதாவது மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு பாடல்களையும் நான் பாட்டு கேட்டுட்டு அடடா இந்த பாட்டு நான் எழுதியிருக்க கூடாதான்னு நினைப்பேன் அந்த மாதிரி இளையராஜாவுக்காக மட்டுமே பாட்டு எழுதிய நான் இன்னொரு இசையமைப்பாளருக்கு பாட்டு எழுதணும்னு நினைச்சதுல முதல் ஆள் அவர் தான் இமான் ஏன்னா மிக அற்புதமான ஒரு இசைக்கலை உணர்வுகள் உள்ள பாட்டு அவர் கொடுக்குற பாட்டில் உணர்வுகள் இருக்கு ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் என்றைக்கும் சாகாவரம் பெற்ற பாடல்களாக இருக்குதுன்னா அதில் ஒரு உணர்வு இருக்கும் அது எங்கேயோ அடி மனசில் போய் நெருங்கிட்டு இருக்கும்
ஒரு சாதாரண டியூன் கூட அவருடைய இசையில வந்து அப்படியே நம்ம உள்ள போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இசையமைப்பாளராக உருவெடுத்திருக்கும் இமான் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப என் சகோதரன் துன்புறுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். அவங்க அந்த இன்பத்தை விரைவில் இந்த படம் வெளியிட்ட உடனே மிகப்பெரிய வெற்றியின் வரும்போது அந்த துன்பங்களினுடைய ஒரு விடுதலையாக மிகப்பெரிய இன்பத்தை அடைய வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன கஷ்டப்படுறாரு, நான் கூட டைரக்டராக பொதுவாகவே நான் கேமரா ஆங்கிள் வைக்கும்போது நான் ரொம்ப சிரமப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னுடைய கிழக்கு வாசலும் சரி, சின்ன கவுண்டர் படம் எடுக்கும்போதும் சரி, ஆனால் என்னை விட 100 மடங்கு கஷ்டப்படுற ஒரு இயக்குனரை பார்க்கும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன். We have to give a very big hand to Prabhu Salaman, really. It's very great of பர்சன். அதாவது ஒரு படம் பண்ணுறப்ப நான் கூட சொன்னேன், என்ன இப்போ ஒரு 3 படம் பண்ணலாமே, நீ ஒரு படம் பண்ணுறதுல 3 படம் பண்ணி வியாபாரம் பண்ணி காசு பண்ணிடலாமே அப்படின்னு கூட நான் கேட்டேன். அது எப்படி, நீங்கள் எப்படி சார் ஒரே ஒவ்வொரு படம் தானே சார் பண்ணீங்க, என்ன ஏன் சார் அப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆக எ கமிட்டட் கிரியேட்டர். Live long, God be with you, my dear brother. அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக அந்த கீர்த்தி, அது சிரிப்பை பார்த்தாவே எல்லாரும் விழுந்துருவாங்க. கீர்த்தியோட நான் நடிக்கிற 2வது படம் இது. ஆக மொத்தம் தனுஷு விட அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஆர்வி உதயகுமாருக்கு நீங்கள் கை தட்டிட்டு, அது என்னன்னு நான் சொல்லலை இன்னும், படத்தில் பார்த்துக்குங்க. நன்றி. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஊடக நண்பர் வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு சத்ய தியாக சார்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பாங்க, பப்ளிக் எலெக்ஷன் மாதிரி. 3வது வரையில் ஆரம்பித்து மணிரத்ன சார் அறிமுகம் பண்ணது தியாக சார் தான். அவர் படம்னா கன்ஃபார்ம் ஹிட்டு, அதில் எந்த வித இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு படம் சிக்ஸர்னா அது தியாக சார். 2வது வந்து தனுஷ் சார், கேட்கவே வேண்டாம். அவர் சாதாரண கதையிலே ஸ்கிரிப்ட், அவர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டை, அதுவும் பிரபு சலமான் சார் மாதிரி ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அழுத்தமான ஒரு இயக்குனர் படத்தில் தனுஷ் சார் நடிக்கிறாருன்னா கேட்கவே வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமும் தனுஷ் சாரோட அருமை இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது 2வது சிக்ஸர். 3வது வந்து இமான் சார், பிரபு சலமான் சார், கேட்கவே வேணாம். அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். இமான் சார் வந்து அவருடைய பாடல்களே அவருடைய அடுத்த பாடல்கள் பராமரிக்கலாம். ஓமையில ஒரு கண்ண பாட்டை வந்து போன அவசரம் திரும்ப வந்து கண்டிப்பா அதை பீட் ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பாடல் ஒரே ஒரு தடவை தான் பிளே பண்ணாங்க, போன அவசரம் திரும்ப வந்து. அது வந்து தமிழ் சினிமாவுக்கு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இந்த படம் வியாபார ரீதியாகவும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எல்லாருக்கும் பெருமை தேடித்தர ஒரு பாடலா இருக்கும். அடுத்து யுகபாரதி பாடல்கள், அவரு ஒரு 4வது சிக்ஸர் சொல்லலாம். அவருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். பெருசா வந்து அப்படியே இலக்கியத்துக்குள்ளெல்லாம் போயிடலாம் அப்படிலாம் இருக்க மாட்டார். ஓம் மேல ஒரு கண், அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கும், ஆனா அந்த பாடல்ல வந்து ஒரு உயிர் இருக்கும். ஸோ யுகபாரதி அவரும் ஒரு நல்ல நண்பர். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த டீம்ல அத்தனை பேருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, எல்லாருமே நல்லவங்க. அதான் மிக முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து சினிமாவை தான் வேற ஒண்ணுமே தெரியாது. நிச்சயமா தொடர்ந்து வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தில் நடித்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும், அண்ணன் தம்பிராமி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு ராதா ரவி சார் அவர்கள், நாசர் சார் அவர்கள் மற்றும் மேனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் சூப்பர் ஸ்டார் பேரை சொன்னா கவர் கத்துவாங்க. இப்போ இப்போ தம்பி தனுஷ் சார் சொன்ன தனிப்படுத்த இந்த உயரம் அவர்
சாதாரண ஆடையில ஒவ்வொரு அணுமா எடுத்து வச்சிருக்காரு. தம்பி உன்கிட்ட ஒரு கேள்வி, அது ஒரு கேரக்டர் கொடுத்தா அது எப்படி அதுக்குள்ளேயே போய் வாழ்ந்துடும்? அவ்வளவு அருமையான ஒரு சூப்பரா இருக்கு அந்த படத்துல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரபுசாலம் எனக்கு ஒன்னு சொல்லல, இவ்வளவு பேரை போட்டிருக்காரு நான் கண்ணுக்கு தெரியலையா, ஒரு போர்த்தலாவது போட்டிருக்கலாம். சரி உன்னை வெளியே வந்து வச்சுக்கிறேன். ஆனா சூப்பரான படமாக தயாரித்த சத்யஜோதி தியாகராஜனுக்கு, சரவணனுக்கு, செந்தில், அர்ஜுன் அடுத்த ஜென்ரேஷன் இறங்கியிருக்காங்க, கண்டிப்பாக இந்த படத்துல தான் உங்க டைட்டில் வருது. அதுக்கே நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்தது இமான், இமான் வந்து இமானும் அந்த யுகபாரதியும் சேர்ந்த உருக்கி எடுத்துருவாங்க ரெண்டு பேரும் பாடல்களை போட்டு. அதாவது ஒரு மெலடி பாட்டு போட்டா அந்த மெலடி தான் வந்து லாங் டைம், லாங் டியூரேஷனுக்கு நிற்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி லாங் டியூரேஷன், கண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களுக்கு அந்த பாடல் மறையாம இருக்கிறது. கண்ணன் சொன்ன இன்னொரு விஷயம், அவர் பாடலை அவரே போட்டியாளராக நினைச்சு அதை பீட் பண்ணணும் நினைக்கிறாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீர்த்தி, நாங்கள் 80s குரூப்லேருந்து வந்து அவங்க அம்மா எங்களுக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த குரூப்லேருந்து வந்து அடுத்த ஜென்ரேஷன் கீர்த்தி. முதல் படம் நிறைய படம் இருந்தது, நானும் ஒரு படம் இருக்கு, அது லேசாக படங்கள் இருக்குது. ஆனால் ரஜினி முருகனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் யதார்த்தமான இன்னொரு ரேவதி, அந்த மண்ணோடு ரேவதி உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருப்பாரு. எப்போதுமே ஹீரோயினுக்கு பிரபுசாலமன் படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அந்த முக்கியத்துவம் இதுலேயும் இருக்கு. இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே அந்த ட்ராவலிங் வந்து படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டன் சிவா சொன்ன மாதிரி அதில் ஃபைட் வைக்கிறது, அதில் சாங் வைக்கிறதுங்கிறது போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாங்கில் பார்த்தோன்னா அவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறது. அடுத்து இந்த படத்தில் நடித்த அனைவரு ராமையா, இமான் அண்ணாச்சி, படதா கோபி மற்றும் கணேஷ் வெங்கட்ராமன், நிறைய பேர் பிரேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அதுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னுடைய நண்பர் சத்யஜோதி தியாகராஜனுக்கு தான் தெரியும். நல்ல கதைகளை தேடி போய் பிடித்து எடுக்கும் அவருடைய கெப்பாசிட்டி தான். அந்த கெப்பாசிட்டி வந்து இத்தனை வருஷ பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்திருக்கு. அதுக்காக அவருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துகள். செல்வி அம்மா உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு விடைபெறேன். தனேஷ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். பிரபு சோலகன் சார்ட்ட என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம்னா, அவர் டோட்டல் டீமும் அவர் எவ்வளோ 100% டெடிக்கேஷன் இருக்கோ அதே அளவு அந்த டீம், டோட்டல் டீமுமே வந்து அவருக்கு ஈக்குவலாக அந்த டெடிக்கேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது நான் வந்து என்னோடய போன படத்தில் பார்த்துருக்குறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு படம் அவர் ஆரம்பிச்சார்னா அந்த டீம் வந்து வேறு எந்த படத்தை பற்றி யோசிக்காமல் அந்த படத்தில் மட்டுமே ஒர்க் பண்ணுவாங்க. அது அவர் பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அவர் சக்ஸஸ்க்கு இது ஒரு ரீசனு.